ஹலோ ரிவான் சாம்சங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க மாடல் நேம் சாம்சங் ஒய்ஃபை எனபிள் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி ஃபைஇன் ஒன் ஹண்டரபுள் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டனில் இருக்குது இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் கொடுத்தனால அப் டு செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் நமக்கு பவர் சேவிங்ஸ் வந்து இருக்கும் நார்மல் இன்வெர்ட்டரில் வர சவுண்டை விட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கம்மியான சவுண்ட் தான் இந்த டிஜிட்டல் இன்வெர்டரில் வரும் நெக்ஸ்ட் இன்டோரில் பார்த்தீங்கன்னா பிகரான ஃபேன் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் பெய் சைஸை விட ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் பிகரான பெய்ய சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம ரூம் ஃபார்ட்டி த்ரீ பெர்சாஸ்டராக கூலிங் ஆகும் ஃபில்டர்ஸ் பற்றி பார்க்கும்போது இது பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி ஃபில்டர்ஸ் ஆண்டி பேட்டீரியல் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்ம ரூமில் இருக்கிற டஸ்ட் பேட்டீரியாஸ்லாம் இருக்கும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாரை ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும் ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் ஃப்ரீ கொண்டா க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது ஏசி ஆட்டோமெட்டிக்காக க்ளீன் பண்ணோம் ஃபில்டரை நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும் இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டரை க்ளீன் பண்ணால் போதும் நம்ம ஃபில்டரை க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இதில் ஏஐ ஆட்டோ கூலிங் மோடு வந்து இருக்குது இந்த மோடை நம்ம எனபிள் பண்ணிட்டா ஏசி நம்ம ரூமில் இருக்க டெம்ப்ரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆட்டோ கூலிங் மோட வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டா ஏசி மோட் எடுத்து ஃப்ரீ நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை ஏர் கண்டிஷனாக நமக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த ஏர் கண்டிஷனாக ஒய்ஃபை எனபிள்டு மாடலாக இருக்குது நீங்கள் வைஃபை என்பதை ஏசி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து உங்கள் ஏசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் மொபைல் உங்கள் இருந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா ஸ்மார்ட் திங்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்களா ப்ளே ஸ்டோரில் சாம்சங் வந்து ஓன் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் உங்கள் உங்கள் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் ஏசியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்களால் இருக்க முடியும் இதில் ஒன் டேப் ஜென்டல் கூலிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்கன்னா வெளியே போயிருக்கீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா அது கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு டென் மினிட்ஸ் பிஃபோராக உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் ரூம் கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் இருக்குது கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் நைக்சாக சப்போர்ட் இருக்குது இந்த ஏர் கண்டிஷனோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால நீங்கள் ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல என்னாலும் உங்களுக்கு கூலிங் வந்து நல்லா கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெட் ஆகும் இது இன்பில்டாவே பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் ஃபிளக்சேஷன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்க ஒரு சில ஏரியாவில் பவர் ஃபிளெக்ஸேஷன் அதிகமாக இருக்கும் பவர் ஃபிளக்ஷன் கம்மியாக இருக்கும் கரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்டாக போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க சாம்சங் வந்து என்ன பண்ணிருக்கானா வோல்டேஜ் ஃபிளக்சேஷன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்டாகவே ஓல்டேஜ் ஃபிளக்சேஷன் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால நம்ம எஸ்டா ஸ்டெப்ளைசர் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஸ்டெபிலைசர் சேவ் சேவாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சிப்பாங்க காப்பரோட லைஃப் டைம் அதிகம் ஏரில் இருக்க மஸ்டர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவுடோர் யூனிட்டில் டூராஃபின் அல்ட்ரா கிரீன் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் இந்த கோடிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவுடோர் யூனிட்டை நம்ம வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது மழை பஞ்சா துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அவுடோர் யூனிட்டோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோடிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபை இன் ஒன் கன்வெர்டபுலாம் என்ன பார்க்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியே யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாம்சங்ல ஒன் டன் ஏசி வாங்கினா அந்த ஒன் 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 டன் ஏசி நீங்கள் ஒன் பாயிண்ட் டூ டென்னாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்கிங்கன்னா அது ஒன் பாயிண்ட் செவன் டென்னாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபைன் ஒன் கண்ட்ரப்புல ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹோம் லோன் இந்த ஹோம் லோனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குழிங் வந்து கட்சியாக பதும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அப்போ அந்த ஃபைன் ஒன் கண்ட்ரோட் பண்ணல நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னமோ பண்ணும்போது உங்கள் ஏசி ஃபார்ட்டி பர்சன்ட் ரன்னாவும் ரிமைனிங் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் எனக்கு வந்து சேவ் பண்ணணும் இதனால் உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான குழிங் வந்து ஏசி வந்து ப்ரொட்யூஸ் பண்ணணும் இப்போ ரூமில் வந்து ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஈகோ மோட வந்து என்பது பண்ணுங்கள் நீங்கள் ஈகோ மோட என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி சிக்ஸ்டி பெர்சென்ட் ரன்னாவும் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சென்ட் வந்து சேவ் சேர்க்கணும் இப்போ ரூமில் மூணு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் பிரெசண்ட் ஃபோன் வந்து எனமல் பண்ணுங்க நீங்கள் ப்ரெசன்ட் ஃபோன் ஏசி வந்து எயிட்டி பெர்சன்ட் ரன் ஆகும் ரிமனிங் டுவெண்ட்டி பெர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணணும் நார்மல் மோட் எப்படி வைக்கிறது பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் நான் கண்ட்ரபில் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரன் ஆகும் இப்போ உங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா வச்சிருக்கீங்க வீட்டுக்கு எஸ்டாக கெஸ்ட் வந்துருக்காங்கன்னா அப்போ எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும் அப்போ அந்த ஃபைவ் நான் கண்டர்டபில் ஃபிஃப்த் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து வரும் ஒன் ஏசியில் பார்ட்டி மோட் என பண்ணும்போது ஒன் பாயிண்ட் டூ டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியில் பார்ட்டி மோட் என பண்ணும்போது ஒன் பாயிண்ட் செவன் டன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது தாங்க பார்ட்டி மோட் இந்த கன்வெர்டபர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் சர்வீஸில் பார்க்கும்போது சாம்சங் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க வாரண்ட்டி பற்றி பார்க்கும்போது சாம்சங் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க பிசிபிக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துக்கோம் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது சாம்சங் நார்மல் பிரைஸை தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்னு தரலாம் இது நியூ மாடல் என்றால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பில்லை இல்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்ககிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்காக உங்கள் கிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த மாடல் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ஏர் கண்டிஷனர் அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்